நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பியில் லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இருந்து எதிர்பார்த்தோம் அதனால தான் செகண்ட் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு பதினோரு கொஸ்டின் வரைக்கும் பதினோரு கொஸ்டினுக்கு ஃபிசிக்ஸில் டூ மார்க் சொல்யூஷன் ஓரளவுக்கு பார்த்தோம் அதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை பொறுத்தளவு ஒரு பதினெட்டு இருபது கொஷ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதனுடைய சொல்யூஷன் வித் மேக்ஸிமம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறோம் உங்களுக்கு வேறு எதுவும் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் என்ன தனிப்பட்ட மூலியும் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டவே இந்த டூ மார்க்கோட ரிமைனிங் டூ மார்க்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எ ரிவர்சபிள் ஹ் இன்ஜின் கேன் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிசியன்ட் இஃப் த டெம்ப்ரேச்சர் ஆஃப் த சிங்க் இஸ் அதாவது ஒரு ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் வந்து அதனுடைய எஃபிசியன்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா சிங்க்கோட டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க இந்த ஃபார்முலா டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எஃபிசியன்சி ஈட்டாக ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டி டூ பை டி ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் இதில் டி டூ அப்படின்றது தான் சிங்க்கோட டெம்பரேச்சர் டி ஒன் அப்படின்றது சோர்ஸோட டெம்பரேச்சர் அந்த டி டூ தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனுடைய ஆன்சர் நியூமெரிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டி டூ பை டி ஒன் அந்த டேம் வந்து ஜீரோ ஆகணும் எப்போ அந்த டேர்ம் ஜீரோ ஆகும் அப்படின்னா மேலே இருக்க அந்த சிங்கோட டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்கணும் அதில் ஆன்சரில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருக்குது ஜீரோ கேள்வின்னு இருக்குது நம்ம அப்சல்யூட் ஜீரோ தான் ஜீரோ அப்படின்றத எடுத்துக்கிறோம் ஸோ டி டூ இஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது அப்சல்யூட் ஜீரோ ஜீரோ கெல்வீனாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய எஃபிஷியன்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்க முடியும் ஸோ ஈட்டாக ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டி டூ பை டி ஒன் இன்ட் ஹண்ட்ரட் விச் விச்ஸ் ஈக்குவல் டு அதை அப்படியே உள்ள தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஹண்ட்ரட் மைனஸ் டி டூ பை டி ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் அது எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா ஒன்லி டி டூ ஈக்குவல் டு ஜீரோ அந்த ஜீரோவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் அது ஜீரோ டிகிரி செல்சியஸாக ஜீரோ கெல்வீனாக அப்படின்னா அது எப்போயுமே இதனுடைய டெம்பரேச்சர் வேல்யூஸை நம்ம எப்பயுமே கெல்வினில் தான் கால்குலேட் பண்ணிக்கிறணும் ஸோ டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கெல்வின் அப்படி இருந்தால் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வரும் ஸோ த ஆன்சர் இஸ் அட் ஜீரோ கெல்வின் அது ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிவன் மாஸ் ஆஃப் ஹீலியம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஏஎம்யூ கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்க இந்த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்லியான் முக்கியம் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீலியத்தோடய மாசில் ஹீலிய அதாவது தனித்தனியாக ஹீலியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது ரெண்டு நியூ நியூட்ரான் இருக்குது ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த இந்த ரெண்டு ப்ரோட்டான் ப்ளஸ் ரெண்டு நியூட்ரான் இந்த ரெண்டும் சேர்ந்தது நாலு பாட்டுகள் சேர்ந்தாதான் ஒரு ஹீலியமத்தோட நியூக்ளியஸ் கிடைக்கும் அப்போ த ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தேன் த இண்டிவிஜுவல் ஏஎம்யுவை பொறுத்தளவு இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் கூட்டினா அந்த ப்ராடக்ட் எம் அப்படின்றது எப்பவுமே லெஸர் தென் த லெஸராக தான் இருக்கணும் சார் அதுதான் இருக்கும் ஸோ இந்த சேஞ்ச் இன் மாஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் சேர்ந்தால் ஒரு ஹீலியம் கிடைக்கும் ஹீரியத்தோட நியூக்ளியஸ் கிடைக்கும் அதாவது அதில் ரெண்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது ரெண்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் இருக்குது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு மாஸ் ஆஃப் ஹீலியம் கிடைக்குது ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வேல்யூ ஏஎம்யூவை வந்து டூ டைம்ஸால் மலுப்பிளை பண்ணியிருக்கோம் மாஸ் ஆஃப் நியூட்ரானையும் டூ மிஸால மல் டூ டூவால் வாழ பண்ணியிருக்கோம் மல்டிஃப்ளை பண்ணி அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ டூ நைன் எயிட் ஜீரோ ஏஎம்இ வருது அதாவது த இண்டிவிஜுவல் கன்ஸிட்யூண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஹீலியம் நியூக்ளியஸ் அதாவது ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு நியூட்ரானோட டோட்டல் தனித்தனியாக கால்குலேட் பண்ணது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ டூ நைன் எயிட் ஜீரோ ஏஎம்இ இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வந்து மாஸ் ஆஃப் ஹீலியம் இருக்குது ஸோ ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அந்த சேஞ்சை கண்டுபிடிச்சி ஏஎம்யூவில்மா ஏஎம்யூ இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எனர்ஜி நைன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் எம்இவியால் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா எம்இவியில் கிடைக்கும் அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அந்த டிஃப்ரென்சஸை கண்டுபிடிச்சி அதை அப்படியே நீங்கள் நைன் தேர்ட்டி ஒன் அதில் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டூ ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் செவன் வரும் அதை பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் தான் கொஸ்டிங் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் செவன் எம்இவி பெர் நியூக்லியான் அப்படின்னா இந்த மாஸ் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிடணும் ஸோ ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் எம்இவி இது தான் ஆன்சர் ஸோ ரெண்டு ஆன்சரும் ரெண்டு இதுவும் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபோரும் ஆப்ஷனில் இருக்கும் செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்றதான் ஆன்சர் ஆப்ஷன்ஸில் இருக்கும் ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எம்இவி அதுதான் ஏன்னா பைனிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஆன்சரில் ஆப்ஷனில் இருக்கும் த ரைட் ஆன்சர் இஸ் ஏ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரென்சிக் சிலிக்கான் கேட்டிருக்காங்க கண்டெக்டிவிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அதை கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஐ கொடுத்துருக்காங்க மியூ என் கொடுத்துருக்காங்க மியூ பி மொபிலிட்டி ஆஃப் நியூ நியூட்ரான் கொடுத்துருக்காங்க சரி எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் சார்ஜ் அடுத்தது எண்ணெய் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா என்ஐஇ டைம்ஸ் என் ப்ளஸ் மியூபி ஸோ என் ப்ளஸ் மியூபி அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு டைம்ஸ் இ அது கிடைக்கும் அந்த மாதிரி பெருன்னா கிடைச்சிடும் ஸோ என்ஐ இருக்குது இ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்ரஸ்து பூரா மைனஸ் நைன்டின் நியூ எண் இருக்குது தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நியூ பி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா கண்டெக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு ட்வெண்ட்டு குரோ ஆஃப் மைனஸ் செவன் அப்படின்னு கிடைக்கிது அதை ரிசி ப்ரோக்கில் எடுத்தோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி கிடச்சிரும் ஸோ ஒன் ரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்மா அது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு ட்வெண்ட்டு குரோ ஆஃப் மைனஸ் செவன் இது மேலே போச்சுன்னா டென் இருந்த பிறகு ப்ளஸ் செவன் அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் இஸ் டிவைட் பண்ணி சிம்பிள்ஃபை பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்ரூ இருந்த பிறகு ஃபைவ் ஓம் சென்டிமீட்டர் எல்லாம் நம்ம கன்வர்ஷன் எதுவும் பண்ண தேவையில்லை ஆப்ஷனும் அதுவும் வந்து ஓம் சென்டிமீட்டர் கடைசியில் நம்ம எழுதும் பொழுது கொஞ்சம் தப்பாக எழுதிக்கிட்டோம் டூ பாயிண்ட் த்ரீ இன்ட் இருந்த பிற ஃபைவ் ஓம் மீட்டர் அப்படின்னு போட்டோம் ஆக்சுவலாக ஓம் சென்டிமீட்டர் ஸோ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்னன் ஐசோட்ரோபிக் டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இ வெக்டார் டி வெக்டார் பி வெக்டார் ப்ரஸன்ட் த இன் இன்டென்சி இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலெக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அண்ட் போலரைசேஷன் வெக்டார் ரெஸ்பெக்டிவ்லி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாம் எதெல்லாம் இந்த மூணுக்கும் என்னென்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டி லெக்டாரிக் கொல்டு எப்சிலாம் இன்னு சொல்லுவோம் ஸோ அது இருக்குது அப்புறம் போலரைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் வரும் போலரைசேஷன் போலரைசபிலிட்டி டைஎலக்ட்ரிக் மீடியமாக இருந்தால் அந்த போலரைசபிலிட்டி போலரைசேஷன் அதுவும் சேர்ந்து வரும் ஸோ அதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணாலும் தேர்டும் கிடைக்கும் ஸோ த ரைட் இஸ் ஒன்னும் ரெண்டு மூணு மூணுமே சரியானது தான் ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ ஆல் ஆர் கரெக்ட் அடுத்து பாதங்கினா, இன்னான் இந்த NMR spectrum of uh, nitrogen 14 with uh, I equal to lambda அப்பேன் இருக்குது, how many spectral lines will be observed, calculate the frequency required for the NMR uh, line at the electric external field, external magnetic field of uh, 1.4 tesla. B குடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, HOW many SPECTRAL ஸ்பெக்ட்ரல் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய FREQUENCY என்ன RESONANCE கண்டிஷன் தான் ரெசனன்ஸ் கண்டிஷன் ஒன்றும் இல்லை ஹச்ன்யூஸ் TO B0 பி ஜீரோ மியூஎன் என்என் மியூஎன் ஜிஎன் இதுதான் தான் இதுதான் ரெசனன்ஸ் கண்டிஷன் அதில் போகலாம் அதில் ஹவுமெனி லைன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐயோட இதை பொறுத்து தான் இருக்குது I equal to lambda அப்படின்னா தெர் இஸ் நோ மீனிங் ஐஎஸ்இக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுக்கலாம் டூ அப்படின்னு கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு டவுட்டாகவே இருக்குது ஐஇக்வல் டு லேம்டா அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு கொஸ்டினில் வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் இது சஃபிஷியன்ட் டேட்டாஸ் வந்து இதில் இல்லை ஆக்சுவலாக ஐஎஸ்இக்குவல் டு ஒன்று அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணால் தான் அதனுடைய ஆப்சன்ஸ் வந்து உள்ளே நமக்கு இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இதில் இல்லை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது இந்த கொஸ்டின் மார் ஸ்பெக்ட்ரத்தில் ஹவு மெனி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வில் பி அப்சர்வ் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது நம்மளை பொறுத்தளவு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது உங்களுக்கு வேறு எதுவும் இதில் செகண்ட் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மைட் பாலினாமியல்ல த வேல்யூ ஆஃப் ஹச் டூ என் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆக்சுவலாக ஹச் டூ என் ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருந்தா கூட நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஹச் டூ என் ஆஃப் எக்ஸ் அதனுடைய ஃபார்ம்லா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் Exact formula. வந்து ஹச் டூ என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ சிக்னா சம்மிஷன் ஓவர் மைனஸ் ஒன் பவர் என் டூ எம் பவர் டூ எம் ஃபேக்டோரியல் டூ எக்ஸ் பவர் டூ என் ப்ளஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்ட்டு இதுதான் சரியானது இதில் X ஈக்குவல் ஜீரோ ஆர் எக்ஸிகூல் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் இது எங்கே எந்த ஆப்ஷன்லேயும் நமக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல இதில் உங்களுக்கு ஏதாவது இல்லை இந்த ஆப்ஷன் வேறு ஆப்ஷன்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது இந்த மேட்ச் இந்த மேட்ச்சோட ஆன்சர் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அதை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹச் மாலிக்குள் மாலிகுல் ஹேஸ் அ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பி கொடுத்துருக்காங்க அண்டு த சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் டி கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாலிகுல் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாக்குல் கேட்டிருக்காங்க பி கேபிட்டல் பி கொடுத்துருக்காங்க டி கொடுத்துருக்காங்க த ஃபார்ம்லா இஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் பி க்யூப் பை டி இதுதான் சரியான ஃபார்ம்லா இதில் பிஏ வந்து க்யூப் பண்ணி ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் டிஆல் டிவைட் பண்ணி கடைசியில் ஆன்சர் நமக்கு வந்திருக்கு இதை நம்ம அடுத்து பின்னாடி ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இதனுடைய ஆன்சர் வந்து ஆன்சர் டி டூ நைன் நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் பவர் மைனஸ் ஒன் ஸோ அதுதான் அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம அடுத்ததில் நம்ம பின்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்க்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த பீரியட் ஆஃப் லீனியர் ஹார்மானிக் ஆசுலேட்டர் இஸ் ஒன் செகண்ட் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி இஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க த ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் லீனியர் ஹார்மானிக் ஆசோலேட்டர் ரைட்டில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி ஆஃப்லே ஜிலிய ஹெர்மானிக் ஆஃப்லேட்டர் இ ஜீரோஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஹெச் நியூ இதில் நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி அதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ் ஈக்குவல் second, ஒன் செகண்ட் நியூஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் அது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் தான் அது ஸோ ஒன் பை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் unit யூனிட் செகண்ட் so ஸோ ஒன் பை ஒன் equal to டு ஒன் இதை வந்து நம்ம நியூவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஒன் ஸோ ஹச்சை வந்து டூவாலில் டிவைட் பண்ணாலே ஆன்சர் வந்துடுது ஹச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்ட்ர்ட்ன்தவர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் செகண்ட் அதில் சிக்ஸை மட்டும் ஒமீட் பண்ணிவிட்டு ஆப்ஸன் காண்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை டூவால் டிவைட் பண்ணால் த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்டர்ட் பவர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் செகண்ட் அப்படின்னு வருது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்டர்ட் பர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் அது வந்து நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது அதுக்கடுத்து கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து தெர்மடாய் ஒரு கொஸ்டின் எ குவான்டிட்டி ஆஃப் ஏர் அட் டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் அண்ட் அட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இஸ் சடன்லி கம்ப்ரஸ்டு டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் ஃபைன் த ப்ரெஸ்ஸர் ஃபைனல் ப்ரெஸ்ஸர் என்னன்னு கேட்டிருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் டூரிங் சாரி கம்ப்ரெஷன் யூஸிங் த இக்குவேஷன் பிவி பவர் காமா ஐ கோல்டு கான்ஸ்டன்ட் அதாவது இதில் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் இனிஷியல் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் இருக்குது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பிரிக் ப்ரெஷராக நம்ம பி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வால்யூமை வி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் இஸ் சடன்லி கம்ப்ரஸ்டு டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் வால்யூம் வந்து பாதியாக குறையும் பொழுது ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் வி ஒன் அப்படின்னா அதை பாதி அப்படின்னா வி ஒன் பை டூ அதுதான் வி டூ கம்ப்ரஸ்டு டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் அது வி டூ அப்படி இருக்கும் பொழுது பி டூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன ரிலேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பி பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஒன் வி ஒன் பவர் காமா விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ பவர் காமாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதாவது ஆரம்பத்தில் பி ஒன் அப்படின்ற ப்ரெஷரில் வி ஒன் அப்படின்ற வால்யூமில் இருக்குது இப்போ பி டூவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு வால்யூம் என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இருந்த வால்யூமை ஹாஃப் ஆஃப் குறைக்கிறாங்க ஸோ வி ஒன் பை டூ ஸோ வி டூக்கு பதிலாக வி ஒன் பை டூ அப்படின்னு போட போகிறோம் அதில் பி டூ கண்டுபிடிக்க போகிறோம் பி ஒன்னை அப்படியே வச்சுக்கப்போகிறோம் அது ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம் அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பி ஒன் பி ஒன் பவர் காமா ஈக்குவல் டு பி டூ வி டூ பவர் காமா இதில் பி டூ கண்டுபிடிக்கணும் ஸோ பி டூ விச் இஸ் ஈக்குவல் டூ பி ஒன் இன்டூ பி ஒன் பவர் காமா வி டூக்கு பதிலாக பை வி டூக்கு பதிலாக வி ஒன் பை டூ பவர் காமா இது நம்ம போடுறோம் இதில் பி ஒன் பி ஒன் கேன்சல் ஆகிரும் காமா ரெண்டுக்கும் பொதுவானது தான் வி ஒன் வி ஒன் கேன்சல் ஆகிரும் மேலே பார்த்திங்க அப்படின்னா பி டூ அது கொஞ்சம் சிம்பிள் பண்ணால் பி டூ ஈக்குவல் டு பி ஒன் இன்ட்டு டூ பவர் காமா அப்படின்னு வரும் இதில் காமாவோட வேல்யூ அது தான் நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆனால் காமாவோட வேல்யூ டயாட்டமிக் மாலிகுல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்படி அவங்க கொடுத்துருந்தாங்க அல்லது காமாவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூ சப்ஸ்ட்ரிப் பண்ணால் ஆன்சர் வருது பட் ஆனால் கொஸ்டினில் வந்து டயாட்டாமிக் மாலிக்குள் அல்லது மோனோட்டாமிக் அல்லது ட்ரையாட்டாமிக் அப்படின்ற தகவல் வந்து இங்கே எதுவும் கொடுக்கப்படவில்லை அது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேணால் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னா காமாவை வந்து சூஸ் பண்ணணும் காமாவ வந்து கொடுத்துருந்தால் இது கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இது கொஞ்சம் நமக்கு டவுட்டாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் த ரெஸ்ட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் எம்இவி ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி கேட்டிருக்காங்க எது எலெக்ட்ரானோட ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி இது எலக்ட்ரானோட மாஸ் ஏஎம்யூவில் தெரிஞ்சுருந்தது அப்படின்னா அதை அப்படியே நைன் தேர்ட்டி ஒன்னால் மல்பே பண்ணால் கிடச்சிரும் கால்குலேட் த ரெஸ்ட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் எம்இபி அதில் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஏஎம்யூ இன்னொரு முறையிலையும் பண்ணலாம் அது கொஞ்சம் நம்ம ட்ரை ட்ரை பண்ணி அது சொல்யூஷன் வந்துருக்குது ஸோ இருந்தாலும் அது கொஞ்சம் டீ டீட்டெயிலாக போகும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஏம்யூ ஒரு ஏஎம்யூ நமக்கு தெரியும் நைன் தேர்ட்டி ஒன் மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஸோ அதால் மல்டிப்பை பண்ணோம் அப்படின்னா ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஜீரோ செவன் எம்இவி இதுதான் சரியானது இது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இல்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த பாட்டுக்கிள் இன்சிடென்ட் பார்ட்டிகளோட எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி அதுக்கப்புறம் எந்த பார்ட்டுக்கள் இன்சிடெண்ட் ஆகுது அப்புறம் டார்கெட் நியூக்ளியர் எப்படி இருக்குது ஸோ கைனட்டிக் எனர்ஜி அண்ட் நேச்சர் ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டுக்கள் அண்டு நேச்சர் ஆஃப் த டார்கெட் நியூப்ளிய இதுதான் ஸோ இதை பொறுத்தெல்லாம் இருக்குது த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் ஜே ஆஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜே ஆஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலே சைனக்ஸ் வந்துடணும் அதாவது ரூட் ஆஃப் டூ பை பை எக்ஸ் சைனக்ஸ் இதில் ஜே ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ ஆஃப் எக்ஸ் ஆகிருந்தால் ஜே மைனஸ் ஒன் பை டூ அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஜே 1 ஒன் பை of X எக்ஸாக இருந்தால் ஆப்ஷன் C அப்படின்றது ரைட்டு அது ப்ளஸ் அப்படின்றதுனால ஆப்ஷன் D அதுதான் சரி கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த magnetic ஃபீல்டு ரெக்வயர் to கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சரியாக ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டோம் அதில் ஃப்ரீக்வன்சி இருக்குது ஒன் செவன்ட்டி நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்குது ஆக்சுவலாக ஒன் செவன்ட்டி நியூக்ளியஸ்க்கே என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியல ரிசிசன் ஃப்ரீக்வன்சி இருக்குது கொடுத்துருக்காங்க ஜிஎன் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஎன் கொடுத்துருக்காங்க ஐஏ கூப்பிட்டு ஃபைவ் பை டூன் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க ரஸ் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு கேட்டிருக்காங்க பி என்னன்னு கேட்டிருக்காங்க என்எம்ஆர் தான் என்எம்ஆரில் தான் அந்த கொஸ்டின் ஸோ இதில் பி அது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபார்மில் எப்படி வந்தது அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ரெசரன்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பி ஜீரோ மியூஎன் ஜிஎன் ஈக்குவல் டு ஹச் நியூ இது தான் ரெசரன்ஸ் கண்டிஷன் இதில் பி வேணும் அப்படின்னா ஹச் நியூ பை மியூஎன் ஜிஎன் ஸோ ஹச் என்பது பிளான்ட் கான்ஸ்டன்ட் நியூ என்பது ஃப்ரீக்குவென்சி அது கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஹெட்ஸ் அடுத்தது என் இருக்குது ஜெய் ஜிஎன் இருக்குது இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சிம்பிள் இது பண்ணிங்கன்னா நமக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டெஸ்ட்லா அப்படின்றது வருது மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வருது அதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அதாவது அந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பின்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருந்தோம் ஹச்சிஎல் மாலிகுல் ஹேஸ் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பி வேல்யூ இருக்குது டி வேல்யூ இருக்குது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி த மாலிகுல் கேட்டிருக்காங்க வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாக்குல் நியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் பிக்யூப் பை டி இது வந்து நம்ம ஃபார்முலா மட்டும் அந்த கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் நியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் டைம்ஸ் க்யூப் பி அப்படின்றது 1059.3 அண்ட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் த்ரீ அதை cube பண்ணிக்கிறணும் ஃபோர் இன்ட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் த்ரீ க்யூப் பை டி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் of minus 2 கான்ஸ்டண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ரெண்டு மைனஸ் டூ ஸோ அது மேலே போச்சு அப்படின்னா ஹண்ட்ரடாக மாறிடும் மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைவ் பாயிண்ட் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 89710037569.8 இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இங்கே நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் பட் எக்ஸாமில் எப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் அதை கொஞ்சம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய சரியான ஆன்சர் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாலிக்குல் நியூஸ் ஈக்குவல் டு டூ நைன் நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் பவர் மைனஸ் ஒன் ஸோ இது தான் அதனுடைய சரியான ஆன்சர் அடுத்தது கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது அக்கார்டிங் டு விச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த எனர்ஜி அட் அப்சொல்யூட் ஜீரோ கென் ஆட் பி ஈக்குவல் டு ஜீரோ அதாவது அப்சொல்யூட் ஜீரோ அப்படின்னா ஜீரோ கெல்வினில் எதனுடைய எனர்ஜி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எனர்ஜி ஜீரோ ஆகாது அப்படின்னா ஃபெர்மி ஃபெர்மிடெராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எனர்ஜி தான் அந்த அப்சல்யூட் ஜீரோ த எனர்ஜி ஆஃப் ஃபெர்மி ஃபெர்மிடராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜீரோ ஆகாது எனர்ஜி லெவல் ஜீரோ ஆகாது ஸோ அதுதான் அதனுடைய ஆன்சர் இந்த அடுத்த கொஸ்டினுக்கு தான் நமக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்தது இன் என்ன லிக்யூட் ட்ராப் மாடல் அக்கார்டிங் டு போர் அண்ட் வீலர் தியரி லிக்யூட் ட்ராப் மாடலை நியூக்ளியர் ஃபிஷன் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும் பொழுது போர் வீலர் தியரி நியூக்ளியர் ஃபிஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த போர் வீலர் தியரியில் ஒரு நியூட்ரானை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த கேப்சர் பண்ண அந்த நியூக்லிய என்ன ஆகும் வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் பொழுது சிம்மெட்ரியை மெயின்டைன் பண்ணும் வைப்ரேட் ஆகும்போது சிம்மெட்ரியை மெயின்டைன் பண்ணும் சர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கலுக்கு பதிலாக அந்த சர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டீஃபார்ம் ஆகிருக்கும் சர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டீஃபார்ம் ஆகிருக்கும் ஒன்று த வால்யூம் ஆஃப் ட்ராப் அப்படின்றது அது எப்பயுமே மாறாது வால்யூம் ஆஃப் ட்ராப் எப்பயுமே மாறாது அதனுடைய சர்ஃபேஸில் அதனுடைய ஷேப் மட்டும் மாறி இருக்கும் டம்பல் ஷேப் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பட் த சிம்மட்ரி பார்த்திங்க அப்படின்னா டம்புள் ஷேப்பில் கூட ஒரு பக்கம் என்ன குரூப்பாக அப்படி இழுக்குதோ அதே குரூப்பாக தான் இன்னொரு பக்கமும் இழுக்கும் ஸோ த வால்யூம் ஆஃப் ட்ராப் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆசுலேஷன் ஆஃப் த எக்ஸைட்டட் நியூக்ளியை வில் டிஃபார்ம் த சர்ஃபேஸ் ஓன்லி ஆக்சிஸ் ஆஃப் சிம்மட்ரி ரீடைன்ட் அ சேம் சிம்மட்ரி வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிம்மெட்ரி ஒரே மாதிரி இருக்கும் வால்யூம் ஆஃப் டி டிராப்பும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி எது மட்டும் மாறும் அப்படின்னா ஆசுலேஷன் ஆஃப் த எக்ஸைட்டட் நியூக்ளியர் வில் டிஃபார்ம் த சர்ஃபேஸ் ஒன்லி ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்கோம் சில நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம லாஸ்ட் வீக்கே கவர்மெண்ட்டோட எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம் அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆன்சர்ஸை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் இதில் ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அடுத்து அடுத்து நம்ம நம்ம வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ